கடை தேங்காய். ஏன் தெருநாய்கள் மட்டும் எங்கும் உள்ளது? இந்த உலகில் அனைத்து விலங்கினங்களும் தனக்கான உணவை தானே தேடிக்கொள்ளும் அல்லது வேட்டையாடி உண்ணும். ஆடு மாடு உள்ளிட்ட விலங்குகள் மேய்ந்து கொள்ள புற்கள் இலைதலைகள் உள்ளன. ஆனால் இந்த நாய்கள் மட்டும் மனிதன் கொடுத்தால்தான் உணவு உண்டு உயிர் வாழ முடியும் என்ற நிலை இருக்கிறது. ஏன் உங்கள் வீட்டில் மணக்க மணக்க சமையல் தயாராகிக் கொண்டிருக்கும் போது உங்கள் வீட்டையே ஏக்கத்துடன் சுற்றி சுற்றி ஏன் வருகிறது? யாராவது வந்து அந்த உணவிலிருந்து ஏதாவது ஒரு பங்கை சிறிது தூக்கி வீச மாட்டார்களா என ஏன் அப்பாசை கொள்கிறது? சாலையோர கடையிலோ தள்ளுவண்டி கடையிலோ நீங்கள் தின்பண்டங்களை ருசித்துக் கொண்டிருக்கும் போது கல்லை தவிர வேற ஏதாவதும் வந்து விழாதா என வெறித்து வெறித்து பார்த்து ஏன் இடையூறு செய்கிறது? குறிஞ்சி முல்லை என நகர்ந்து மருத நிலத்திற்கு மனிதகுலம் இடம் பெயர்கிறது. மருத நிலத்தில் ஆற்றங்கரையோரம் வயல்களை உருவாக்கி வேளாண்மை செய்து தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்கிறது மனிதகுலம். குகையில் வாழ்ந்து பழகியவன் வீடு கட்டி வாழ பழகுகிறான், மனித நாகரிகம் பிறக்கிறது. காடுகளில் இருந்து வந்த மனிதன் இன்று நாகரிக பொருளாதார சிந்தனை அறிவியல் குற்ற வளர்ச்சியில் உச்சத்தை எட்டிவிட்டான். தெருநாய்களுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வி இந்நேரம் உங்கள் மூளையில் உதித்திருக்கும். ஆதி மனிதன் முதன் முதலில் மருத நிலம் நோக்கி வரும்போது அவன் மட்டும் வரவில்லை. தனக்கு பயன்படக்கூடிய தன்னால் அடக்கி ஆளக்கூடிய காட்டு விலங்குகளான ஆடு மாடு உள்ளிட்ட விலங்குகளையும் தன்னோடு அழைத்தே வந்தான். அவற்றில் முதன்மையான விலங்கினம்தான் நாய். ஆதி மனிதனுக்கு முதல் நண்பனே நாய்தான். நரி, ஓநாய், செந்நாய் குடும்ப வகையைச் சேர்ந்ததுதான் நாயும். அவற்றைப் போல நாயும் ஒரு வேட்டையாடும் காட்டு விலங்குதான். அவைகளுக்கு இருந்த எல்லா குணமும் நாய்க்கும் இருந்தது. ஒரு குணம் மட்டும் அதிகமாக இருந்தது. அதுதான் இன்று நாயை தெருவில் அலையவிட்டிருக்கிறது. அது அன்பும் நன்றியுணர்வும். எலித்தொல்லைகள் நமக்கு இருக்கும் வரை பூனை பாக்கியசாலிதான். ஆனால் அன்பை தவிர வேறு எதையுமே கொடுக்க முடியாததால் கைவிடப்பட்டு தெருவில் அலையும் தகுதியை நாய் பெற்றுவிட்டது. வேளாண்மை நேரம் போக மீதமுள்ள நேரத்தில் முயல் காட்டுப்பூனை போன்றவற்றை மனிதன் வேட்டையாட பொழுதுபோக்கிற்காக நாய் தேவைப்பட்டது. வீட்டை காவல் காக்கும் இடத்தை சிசிடிவிகள் நிரப்பியதால் வீட்டின் மதிப்பிற்கேற்ப சில வீடுகளில் நாய் வீட்டிற்கு உள்ளேயும் சில வீடுகளில் நாய் வீட்டிற்கு வெளியேயும் போனது. பல நாய்களுக்கு தெருவே வீடாகி போனது. மனிதன் சோசியல் அனிமல், அதாவது சமூக விலங்கு என்றால் நாய் கிட்டத்தட்ட செமி சோசியல் அனிமல் ஆகிவிட்டது. உங்களோடு அதற்கு பேச மட்டும்தான் தெரியாது, நமது மொழியை புரிந்து கொள்ளும், நாம் பேசுவதை புரிந்து கொள்ளும், நமது நண்பர் யார் பகைவர் யார் என அதற்கு தெரியும். நமது வண்டியின் சத்தத்தை 1 கிலோமீட்டருக்கு முன்பே கணித்து வாலாட்ட தெரியும். நமது குழந்தைகள் அழுதால் ஓடி வந்து ஜன்னல் ஓரத்தில் நின்று சிணுங்க தெரியும். நம் வீட்டு வாண்டுகள் அடித்தால் திருப்பி தாக்காமல் விளையாட்டு காட்ட தெரியும். நம் வீட்டில் அக்காவோ தங்கச்சியோ அவள் வரைந்த கோலத்தை மிதித்துவிட்டு திட்டு வாங்கியிருக்கும். ஆனால் அவள் திருமணமாகி சென்று விட்டால் மூளையில் படுத்து கவலைப்படும். வெளியூருக்கு போய் வந்த நம் அப்பாவை பார்த்ததும் முன்னங்கால்களை தூக்கி மாறில் வைத்து தாடையை நக்கும். வாளையை ஆட்டிக்கொண்டு மளிகை கடைக்கு அம்மாவோடு கூடவே போய் வரும். உங்களுக்கு யார் மூலமாவது தீங்கா? ஒரு கை பார்த்துவிடும். இவை அத்தனையையும் செய்ய அடைக்கலமாக ஒரு வீடு எல்லா நாய்களுக்கும் கிடைப்பதில்லை. அப்படியானால் வீடு இல்லாத நாய்களின் நிலை? வீடு கிடைத்தவை செல்லப்பிராணியாகி விடுகின்றன. வீடு கிடைக்காதவை சமூகத்தால் தொல்லை என பார்க்கப்படுகின்றன. பார்க்கும் இடமெல்லாம் கல்லடிபடுகிறது. தெருநாய்கள் அடி வாங்குவதற்காகவும் வண்டியிலே அடிபட்டு சாகுவதற்காகவும் படைக்கப்பட்டதாக பார்க்கப்படுகிறது. பெரிய நாய் தெருவில் அடிபட்டு சாக நாய்க்குட்டிகள் அதை தேடி அலைந்து கொண்டே இருக்கும். தெருவில் அலைந்து அலைந்து வியர்வையை விட இரத்தமே அதன் உடம்பின் மீது வழிகிறது. உணவுக்கு வழியின்றி பசியில் ஏங்கி ஏங்கி எச்சிலே அதற்கு இரத்தமாக உடம்பில் ஓடுகிறது. இது அத்தனையையும் நடந்து கொண்டிருக்கும் அதே தெருவில் காட்டிலிருந்து வரும்போது அது எந்த மனிதகுலத்தை நம்பி வந்ததோ அந்த மனிதகுலம் எந்த சம்பந்தமும் இல்லாமல் பரபரப்பாக போய்க் கொண்டிருக்கும். அவர்களுக்கு ஏறெடுத்து பார்க்க கூட நேரமில்லை என்பதை விட ஏறெடுத்து பார்த்தாலும் அலட்சியமே மறுமொழியாக இருக்கும் என்பதை
உணராத பெருநாயின் நிலை என்னவாக இருக்கும்? ஒரு விலங்கை வேரோடு இடம்பெயர்த்து அடியோடு அதன் குணத்தை உணவு முறையை மாற்றி வைத்தது யார் தவறு? அதற்கும் மாட்டுப்பாலுக்கும் என்ன சம்பந்தம்? அதை அவைகளுக்கு உணவாக கொடுத்தது யார்? தற்போது அவைகளுக்கு அதை தர மறுப்பது யார்? ஆனால் பாருங்கள், நன்றிகட்ட நாய் என்ற சொல்லாடலை நாம் வைத்திருக்கிறோம். என்ன ஒரு நகைமுரண்! அவைகளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டியது யார் கடமை? சுற்றுலாவிற்கு செல்லும் போது அங்குள்ள விலங்குகளுக்கு உணவு கொடுக்க வேண்டாம் என சொல்வது இதற்காகத்தான். பெருநாய்களால் இன்று காட்டிற்கு சென்று வாழவும் முடியாது, நாட்டிற்குள் வாழ ஆதரவும் கிடையாது, தனக்கான உணவை அடைந்து கொள்ளவும் தெரியாது. அதனால்தான் நாம் சாப்பிடும் போது தெருவில் நின்று நமது தட்டையே வெறித்து பார்த்து நாக்கை தொங்க போட்டு கொண்டிருக்கிறது. அதன் நாக்கில் இருந்து சொட்ட சொட்ட வழிவது எச்சில் அல்ல, கைவிடப்பட்ட ஒரு விலங்கின் கண்ணீர். நமது உணவை பரிமாறி அதை துடைப்போம். இந்த கருத்துக்கு, கதைக்கு, கற்பனைக்கு சொந்தமான அந்த முகம் தெரியாத நண்பருக்கு என் மனம் நிறைந்த நன்றி. கடத்தேங்கா, கடத்தேங்கா, கடத்தேங்கா.